ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மேங்கோ புடிங் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழந்தான் எடுத்திருக்கேன் நல்ல பழமாக இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து தோல் சீவி எடுத்துக்கணும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் க்யூப் கியூபாக கட் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு பவுலு இருந்தால் நமக்கு போதும் எப்போ பாரு நம்ம வந்து மேங்கோ மில்க் ஷேக்கு மேங்கோ லெஸி தான் செய்கிறோம் இந்த மாதிரி புட்டிங் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ரெண்டு பவுலு மாம்பழம் எடுக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ப்யூரியாக ஆக்கிக்கணும் பாருங்கள் நான் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பியூரியாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் அகர் அகர் எடுத்திருக்கேன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் அது வந்து கோல்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சைனா கிராஸ் போட்டிங்கன்னா அதையும் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் மேங்க பியூரி ஆட் பண்ணுறேன் நான் அதையும் நம்ம வந்து போட்டு பாயில் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் இருக்கணும் இது சுகரு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி நீங்கள் சுகர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது பாய்லிங் வந்துடுச்சு பாய்லிங் பாயிண்ட் உடனே இதை நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை நம்ம ரெண்டு லேயராக நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம காய்ச்சி கூல் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ ஜெல்லியை ஊற்றிக்கலாம் இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூல் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மில்க் ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் அகர் அகர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இதை பாயில் பண்ணலாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் கப் சுகரு இது நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாயில் ஆகிடுச்சி பாயில் ஆகினோடனே நம்ம இதை நிறுத்தி கூல் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து இதை எடுத்துகிட்டு பாருங்கள் செட் ஆயிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம மில்க் ஜெல்லியை இதில் வந்து ஊற்றிடுறோம் இன்னொரு லேயர் இது இதையும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து கூல் பண்ண வச்சிடலாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் பேலன்ஸ் இருக்கிற மேங்கோ ஜெல்லியும் மில்க் ஜெல்லியும் இந்த மாதிரி லேயராக நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இது ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்